Hi everyone, இங்க நம்ம chapter 2ல exercise 2.7ல question number 1 2 3 பார்க்க போறோம். First question number 1 எடுத்துக்கலாம். இங்க நமக்கு complex number rectangle formula கொடுத்திருக்காங்க. Polar formula நம்ம மாத்தணும். 2 plus i 2 root 3. சரியா? 2 plus i root 3 க்கு first நம்ம modulus எடுக்கறோம். எப்படி எடுக்கிறது? Square root of real part 2 squared plus imaginary part 2 root 3 whole squared. That is equal to square root of 4 plus 4 into 3. That is square root of 4 plus 12, square root of 16, that is equal to 4. இத்தான் வந்தனது R. சரியாம் இது வந்தனது R. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஆல்பா கண்டுபிடிக்கணும் ஆர்குமெண்ட் எவ்வளவு tan இன்வர்ஸ் ஆஃப் y / x இப்போ இது பாக்குறதுக்கு x + iy மாதிரி இருக்குதா அப்போ x வந்து என்னது 2 y வந்து 2 √3 இல்லையா அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் y என்னது 2 √3 டிவைடட் பை 2 அப்போ 2 2 கேன்சல் ஆயிரும் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் √3 வந்துட்டு pi / 3 சரியா tan inverse of root 3 வந்து pi / 3 இப்போ நம்ம கொடுத்திருக்க rectangle formula இருக்கு complex number plot பண்ண போறோம் real axis imaginary axis 2 வந்து positive side of real axis ல இருக்கும் 2 root 3 வந்து positive side of imaginary axis இருக்கும் ரெண்டு மீட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா first quadrant ல இருக்கும் first quadrant ல theta என்னது alpha theta is equal to alpha அப்ப theta என்னது pi / 3 சரியா அப்ப z என்னது polar formula எழுதுறது formula என்னது R into cos theta plus I sin theta. R நம்ம எத்தனை கண்டுபிடிச்சோம் என்னது மாடுலஸ் 4 into cos theta என்னது pi / 3 plus I sin pi / 3. இப்போ நம்ம ஜெனரல் ஃபார்முலா எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படினா ஆங்கிள் கூட 2k pi ஆட் பண்ணணும். ஆங்கிள் கூட 2k pi ஆட் பண்ணணும். சோ 4 into cos 2k pi plus pi / 3 plus I sin 2k pi plus pi by 3 k is an integer element of z சரியா ஓகேவா இதான் வந்து 2 plus i 2 root 3 க்கு போலார் ஃபார்முலா எழுதியாச்சு புரியுதா இப்போ நெக்ஸ்ட் சம 3 minus i root 3 இருக்கு இத போலார் ஃபார்முலா எழுதணும் ஃபர்ஸ்ட் மாடுலஸ் எடுக்கலாம் மாடுலஸ் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர்ட் அதாவது 3 ஸ்கொயர்ட் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர்ட் அப்படின்னா ரூட் 3 ஸ்கொயர்ட் சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் 3 அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 12 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்டூ 3 அப்படின்னு எழுதலாம் எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது 2 அப்போ 2 ரூட் 3 ஆயிடும் புரியுதா இந்த 12 4 இன்டூ 3 எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 2 இன்டூ ரூட் 3 இதுதான் வந்து ஆர் அடுத்து நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கணும் ஆர்குமெண்ட் டான் இன்வர்ஸ் ஆஃப் y பை x இது x பிளஸ் iy மாதிரி இருக்கு x வந்து அப்ப 3 y வந்து மைனஸ் ரூட் 3 சரியா அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் y பை x என்னது டான் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 பை 3 சரியா இப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 பை 3 வந்து ரூட் 3 இன்டூ ரூட் 3 எழுதுறோம் ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆயிரும் அப்ப டான் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 பை ரூட் 3 தட் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3 தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 6 சரியா இப்போ நம்ம இந்த கொடுத்திருக்க ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இருக்கிறத பிளாட் பண்ணணும் ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் 3 பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் ஆஃப் ரியல் ஆக்சிஸ்ல இருக்கும் ஆனா மைனஸ் ரூட் 3 பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைட் ஆஃப் இமேஜினரி ஆக்சிஸ் இருக்கும் சோ ரெண்டு மீட் பண்ற இடம் வந்துட்டு 4th குவாட்ரன்ட்ல இருக்கும் ஃபோர்த் குவார்டர்ல இருந்தா தீட்டா வேல்யூ என்னது மைனஸ் ஆல்பா அப்ப இங்க என்னது தீட்டா வேல்யூ மைனஸ் பை பை 6 இப்ப அடுத்து போலார் ஃபார்முல எழுதுறதுக்கு ஃபார்முலா என்னது இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அப்ப ஆர் வேல்யூ என்னது ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல மாடுலஸ் 2 ரூட் 3 இல்லையா சோ 2 ரூட் 3 இன்டூ காஸ் தீட்டா என்னது மைனஸ் பை பை 6 அப்ப காஸ் மைனஸ் பை பை 6 பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 6 ஜெனரல் ஃபார்ம் எழுதுனா என்ன பண்ணணும் ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணணும் இல்லையா அப்போ 2 ரூட் 3 காஸ் 2k பை மைனஸ் பை பை 6 2 ரூட் 3 காஸ் 2k பை மைனஸ் பை பை 6 பிளஸ் ஐ சைன் 2k பை மைனஸ் பை பை 6
இதா வந்து 3 - i √3 க்கு போலார் ஃபார்ம் புரியதா ஏதாவது டவுட் இருக்குதா ஓகே இப்போ அடுத்து நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போறோம் இங்க -2 - i √2 கொடுத்திருக்காங்க இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இருக்கு நம்ம போலார் ஃபார்முக்கு மாத்தணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணோம் மாடுலஸ் எடுக்கணும் இல்லையா சோ மாடுலஸ் ஆஃப் -2 - i √2 என்னதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் real part squared அதாவது -2 squared plus imaginary part squared plus -2 squared that is equal to square root of 4 plus 4 அதாவது square root of 8 8 எப்படி எழுதலாம் 4 into 2 னு எழுதலாம் so 4 ோட square root வந்து 2 into root 2 இது வந்து r புரியுதா அடுத்து நாம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்கியுமென்ட் கண்டுபிடிக்கணும் alpha equal to tan inverse of y by x சரியா இங்க x plus iy மாதிரி இருக்கு x என்னது -2 y என்னது -2 அப்போ tan inverse of -2 - -2 tan inverse of -2 - -2 கேன்சல் பண்ணா tan inverse of 1 வரும் that is equal to π/4 tan inverse of 1 என்னது π/4 அடுத்து நாம என்ன பண்ணணும் அப்படினா இந்த -2 - 2 இருக்குல அத வந்து plot பண்ணனும் real axis imaginary axis -2 இருக்கு அது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு ஆஃப் ரியல் ஆக்சஸ்ல இருக்கும் -2i வந்து நெகட்டிவ் சைடு ஆஃப் இமேஜினரி ஆக்சஸ் இருக்கும் ரெண்டும் மீட் பண்ற இடம் வந்து 3rd குவாட்ரன்ட்ல இருக்கும் 3rd குவாட்ரன்ட்ல இருந்தா தீட்டா என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை அப்ப ஆல்பா வந்து π/4 மைனஸ் பை சோ எல்சிஎம் எடுத்தோம்னா π - 4π/4 தட் இஸ் ஈக்குவல் டு -3π/4 அடுத்து போலார் ஃபார்முலா இருக்கு ஃபார்முலா என்ன z = r * cos θ + i sin θ அப்ப r எத்தனை கண்டுபிடிச்சிட்டோம் என்னது 2√2 * cos -3π/4 + i sin -3π/4 இப்போ ஜெனரல் ஃபார்முலா எழுதினா என்ன பண்ணனும் 2kπ ஆட் பண்ணனும் இல்லையா ஆங்கிள் கூட 2kπ ஆட் பண்ணனும் சோ 2√2 * cos 2kπ -3π/4 plus i sin 2kπ -3π/4 சரியா வேர் இஸ் k இருக்குலையா k வந்து எலிமெண்ட் ஆஃப் z இதான் வந்து -2 - 2i க்கு போலார் ஃபார்ம் புரியுதா இப்போ அடுத்து நம்ம 4th பார்ட்டுக்கு போறோம் i - 1 - cos π/3 plus i sin π/3 போலார் ஃபார்ம் எழுதணும் டினாமினேட்டர் ஏற்கனவே போலார் ஃபார்ம்ல இருக்கு சோ நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் ஓகேவா மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1² + 1 ஸ்கொயர் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 தட் இஸ் 2 இது என்னது r அடுத்து நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கணும் tan இன்வர்ஸ் ஆஃப் mod y by x சரியா இது பாக்க x + iy மாதிரி இருக்கு x பாத்தீங்கன்னா -1 y பாத்தீங்கன்னா 1 அப்போ tan inverse of 1 - 1 that is equal to tan inverse of 1 that is π/4 அப்ப z என்னது முதல்ல plot பண்ணனும் plot பண்ணா -1ன்றது என்னது real partல நெகட்டிவ் சைடுல வரும் plus iன்றது பாசிட்டிவ் சைடு ஆஃப் இமேஜினரி ஆக்சஸ்ல வரும் ரெண்டும் மீட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் செகண்ட் குவாட்ரல இருந்தா தீட்டா வேல்யூ என்னது π - α அப்பனா π - α என்னது π/4 இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 4π - π/4 தட் இஸ் ஈக்குவல் டு 3π/4 அப்போ z என்னது r * cos θ + i sin θ இல்லையா r * cos θ + i sin θ r வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 * cos θ என்னது 3π/4 plus i sin 3π/4 ஆனா என்ன பண்ணிருக்கோம் மேல இருக்கிற நம்பரை மட்டும் போலார் ஃபார்ம்ல மாத்தி இருக்கோம் பட் கீழே ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம எடுத்து எழுதணும் இப்போ சரியா இப்போ i - 1 - cos π/3 plus i sin π/3 is equal to ஃபர்ஸ்ட் மேல கண்டுபிடிச்சது எழுதிடுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into cos 3π/4 plus i sin 3π/4 divided by cos π/3 plus i sin π/3 இது பார்க்க காம்ப்ளிகேட்டடா தெரியலாம் பட் எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணனும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 எடுத்துக்குவோம் சரியா காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 எடுத்துக்குவோம்
z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1. அப்படினா z2 வந்துட்டு r2 into cos theta 2 plus I sin theta 2 அப்படினே எடுத்துவோம். அப்ப z1 by z2 என்னது? r1 by r2 into cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இங்க நம்ம இத அப்படியே அப்ளை பண்ண போறோம். இங்க r1 வந்து √2, r2 வந்து 1. சரியா? அப்போ √2/1 into cos theta 1 என்னது 3π/4 minus theta 2 என்னது π/3 plus I sin theta 1 என்னது π/4 minus theta 2 என்னது π/3. இப்போ 3π/4 minus π/3 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா கீழே 12 வருது. சோ 9π minus 4π தட் இஸ் 5π/12. சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into cos 5π/12. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into cos 3π/4 minus π/3 என்னது 5π/12 plus I sin 3π/4 minus π/3 என்னது 5π/12. சரியா? இப்போ இந்த டோட்டலா இந்த மொத்த ஃபிராக்ஷன் நம்ம போலார் ஃபார்முக்கு எழுதியாச்சு. சரியா? ஆனா நம்ம ஜெனரல் ஃபார்முல தான் என்ன பண்ணனும், 2k பை ஆட் பண்ணனும் இல்லையா? சோ இங்க 2k பை ஆங்கிள் கூட ஆட் பண்ண போறோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos 2k பை plus 5π/12 plus I into sin 2k பை plus 5π/12. புரியுதா? இதான் வந்து இந்த டோட்டல் ஃபிராக்ஷனுக்கு போலார் ஃபார்ம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் போலாம். இங்க காஸ் 5/6 பிளஸ் ஐ சைன் 5/6 இன்டு காஸ் 5/12 பிளஸ் ஐ சைன் 5/12 ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. இசட் ஒன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஆர் ஒன் காஸ் தீட்டா ஒன் பிளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் எடுத்துக்கிறோம். இசட் டூ வந்துட்டு r2 into cos theta 2 plus I sin theta 2. இப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டுக்கும் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? z1 into z2 என்னது அப்படின்னா r1 into r2 into cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. சிம்பிளா இருக்கா? இது அப்படியே இதுக்கு அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். சரியா? ஃபர்ஸ்ட் z1 z2 க்கு r1 r2 என்னது 1 தான். சோ 1 into cos theta 1 என்னது π/6, theta 2 வந்து π/12. அப்போ π/6 plus π/12 plus I sin π/6 plus π/12. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம், π/6 plus π/12 சால்வ் பண்றோம். ஓகேவா? சோ π/6 plus π/12 என்னது வேல்யூ? கீழே எல்சிஎம் வந்து 12 எடுத்துக்கிறோம், இங்க 6 இருக்கு இல்லையா? அப்போ 2π plus pi, அதாவது 3π/12, that is π/4. சரியா? அப்போ 1 into cos π/4, ஏன்னா π/6 plus π/12 என்னது π/4 plus I sin π/4. சரியா? I sin π/4. ஓகே, இப்போ நம்ம இத இந்த போலார் ஃபார்ம்ல கொடுத்திருந்ததை இன்னும் சுருக்கி எழுதியிருக்கோம், பட் ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாத்தல. அதனால காஸ் பை பை ஃபோர் என்னது 1/√2 பிளஸ் ஐ சைன் பை பை ஃபோர் என்னது 1/√2. அப்ப 1/√2 வெளில எடுத்துட்டு 1/√2 இன்டூ 1 பிளஸ் ஐன்னு எழுதுறோம். இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ரெக்டாங்குலர் ஃபார்ம். புரியுதா? இப்ப அடுத்து நம்மளுக்கு காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6 பை 2 காஸ் 5/3 பிளஸ் ஐ சைன் 5/3 கொடுத்திருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்தணும். இப்ப z1 இஸ் ஈக்குவல் டு r1 இன்டூ காஸ் தீட்டா 1 பிளஸ் ஐ சைன் தீட்டா 1 எழுதுகிறோம். z2 வந்து r2 into cos theta 2 plus I sin theta 2 னு எடுத்துக்கிறோம். இப்படி இருந்ததுன்னா நம்ம z1 by z2 என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். z1 by z2 என்னன்னா r1 by r2 into cos theta 1 minus theta 2. சரியா? மல்டிபிளிகேஷனா பிளஸ் பண்றோம், டிவிஷனா மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. சரியா? இங்க அப்டேட் இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க z1 by z2 என்னது? அதுக்கு முன்னாடி cos 5/6 minus I sin 5/6 இருக்கு, அந்த பிளஸ் மாத்தணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா cos minus 5/6 plus I plus I sin minus 5/6 னு எழுதுறோம். ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா cos minus theta வேல்யூ வந்து cos theta தான்,
cos minus theta value வந்து cos theta தான் ஆனா sin minus theta value என்னது minus sin theta இல்லையா sin minus theta value என்னது minus sin theta அப்ப இந்த minus தூக்கி நம்ம உள்ள போட்டுறோம் அப்போ cos minus pi by 6 plus I sin minus pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3 இப்போ z1 by z2 அப்ளை பண்ணலாம் r1 வந்து 1 r2 வந்து 2 so 1 by 2 into cos theta 1 minus theta 2 so minus pi by 6 வந்து theta 1 minus pi by 3 minus pi by 3 plus I sin minus pi by 6 minus pi by 3 இப்போ minus pi by 6 minus pi by 3 இருக்கு இல்லையா அத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம் LCM வந்து 6 அப்போ minus pi minus 2 pi that is equal to minus 3 pi by 6 இல்லையா அப்போ minus pi by 2 வருது இத இங்க அப்ளை பண்ணலாம் அப்போ 1 by 2 into cos minus pi by 6 minus pi by 3 என்னது cos minus pi by 2 plus I sin minus pi by 2 இது வந்து போலார் ஃபார்ம்ல நம்ம ரிடியூஸ் பண்ணி எழுதுனது இத இன்னும் நம்ம என்ன பண்றோம் ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு மாத்தல சோ 1 by 2 into cos minus pi by 2 என்னது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல cos minus theta என்னது cos theta அப்ப cos pi by 2 தான் plus I sin minus pi by 2 என்னது minus sin sin theta இல்லையா அப்ப minus I sin pi by 2 ஓகேவா அப்போ sin cos pi by 2 என்னது value 0 sin pi by 2 value 1 அப்ப 1 by 2 into 0 minus I into 1 that is equal to minus I by 2 இதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஓகேவா இப்போ தேர்ட் தர்ட் क्वेश्चन போலாம் x1 plus i y1 x2 plus i y2 into x3 plus i y3 இப்பயே xn plus i y1 is equal to a plus ib னு கொடுத்திருக்காங்க நம்ம x1 square plus y1 square into x2 square plus y2 square அப்படியே xn square plus yn square வரைக்கும் equal to a square plus b square னு ப்ரூவ் பண்ணனும் இப்போ நம்ம ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்கிறோம் அவ்வளவுதான் மாட் ஆஃப் x1 plus i y1 into x2 plus i y2 into x3 plus i y3 till xn plus i yn is equal to modulus of a plus ib okay why is equal to modulus of a plus ib இப்போ x1 i y1 x2 i y2 இப்படி தனித்தனியா ஃபுல் மாடுலஸ் இருக்கிறத தனித்தனி மாடுலஸா பிரிக்கிறோம் மாடுலஸ் ஆஃப் x1 plus i y1 மாடுலஸ் ஆஃப் x2 plus i y2 மாடுலஸ் ஆஃப் x3 plus i y3 அப்படியே டில் மாடுலஸ் ஆஃப் xn plus i yn ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a plus ib மாடுலஸ் ஆஃப் x1 plus i y1 என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ட் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர்ட் பிளஸ் y2 ஸ்கொயர்ட் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர்ட் பிளஸ் y3 ஸ்கொயர்ட் டில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர்ட் பிளஸ் yn ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அது எதுக்கு பண்றோம் ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்றதுனால ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயரிங் பண்றோம் அப்போ என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ஸோ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ் த்ரீ ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர்ட் டில் எக்ஸ் என் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் என் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இதுவும் ஸ்கொயரிங் ஆயிருது இல்ல அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ட் சோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ் புரியுதா இப்ப நம்ம அடுத்து தேர்ட் க்வெஸ்சன்ல செகண்ட் பார்ட் போலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அதே தான் எக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் எக்ஸ் டூ பிளஸ் ஐ ஒய் டூ டில் எக்ஸ் என் பிளஸ் ஐ ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபின்னு கொடுத்திருக்காங்க நம்ம சமேஷன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஆர் பை எக்ஸ் ஆர் ஆர் வந்து ஒன் டு என் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் பி பை ஏன்னு ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் எடுக்க போறோம் ஏன்னா லெப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ஆர்குமெண்ட் எடுக்க போறோம் ரைட் ஹேண்ட் சைடு ஏ பிளஸ் ஐபி இருக்கு இல்லையா அதுக்கும் நம்ம ஆர்குமெண்ட் எடுக்க போறோம் ஓகேவா ஆர்குமெண்ட்னா என்னது ஆல்பா இல்லையா ஆர்குமெண்ட்னா என்னது ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபின்னு எழுதிக்கிறோம் ஆர்குமெண்ட்னா என்னது ஆல்பா ஆல்பான என்னது டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இல்லையா டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒன் என்னது டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஒன் பை எக்ஸ் ஒன் பிளஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டூ பை எக்ஸ் டூ பிளஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என் பை எக்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி என்னது டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து இங்க பி பை எக்ஸ் வந்து ஏ
சோ plus 2k பை எழுதணும் ஏனா ஜெனரல் ஃபார்முக்கு 2k பை ஆட் பண்ணனும் இல்லையா சோ tan inverse y1 x1 till yn x1 வந்துட்டு ஆட் தான் பண்றோம் அப்ப சம்மேஷன் எழுதிக்கலாம் தாராளமா சோ சம்மேஷன் ஆஃப் tan inverse ஆஃப் yr xr வேர் r is equal to எங்க ஸ்டார்ட் ஆகுது 1 ல ஸ்டார்ட் ஆகுது r n ல முடியுது அப்ப r is equal to 1 to n into tan inverse ஆஃப் yr by xr equal to tan inverse of b by a plus 2k pi where k is an element of integer puriyada nama ketirukada prove panitama edha doubt irukuda edha doubt irundhadna keela comment pannunga na kandipa ungalku clear pandren okay va unga ellariyum next video la meet pandren till then signing off Parveena Ramesh bye bye